அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டுடனான இந்திய உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் ஆலோசனை நடத்தினார். டெலாவரின் வில்மிங்டனில் உள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் இல்லத்தில் பிரதமர் அவரை சந்தித்து பேசினார். சுமார் ஒரு மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் பைடனுடனான சந்திப்பிற்கு பின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி பைடனுடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட 297 விலைமதிப்பில்லாத அரிய பழங்கால பொருட்களை இந்தியாவிடம் மீண்டும் ஒப்படைக்க ஒப்புக்கொண்டதற்காக அமெரிக்க அதிபருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கலாச்சார பண்பாடு தொடர்புடைய பழமையான பொருட்களை சட்டவிரோதமாக வெளிநாட்டிற்கு கடத்துவதை தடுப்பது தொடர்பாகவும் அமெரிக்காவுடனான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு இந்தியாவின் தொன்மை வாய்ந்த கலாச்சார பண்பாட்டை பிரதிபலிக்கும் பரிசுகளை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார். அதில் பைடனுக்கு வெள்ளியினால் ஆன ரயில் மாதிரியையும் அவரது மனைவி ஜில் பைடனுக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பொன் ஆடையையும் வழங்கினார். இந்த ரயில் மாதிரியில் தில்லி முதல் டெலாவர் வரை என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தது. முன்னதாக குவாட் உச்சிமாநாடு மற்றும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க வாழ் இந்தியர்கள் பெருமளவில் திரண்டு வந்து மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது இந்திய வம்சாவளியினருக்கு ஆட்டோகிராஃப் விட்டு அவர்களை பிரதமர் மகிழ்வித்தார். பின்னர் அமெரிக்காவின் வில்மிங்டன் நகரில் நடைபெற்ற இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய 4 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட குவாட் அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார். குவாட் மாநாட்டை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி நியூயார்க் சென்றடைந்தார். அங்கு அவர் தங்கியுள்ள ஹோட்டலில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். மேலும் அமெரிக்காவில் உள்ள இந்திய வம்சாவளி கலைஞர்களையும் அவர் சந்தித்தார். நாளை நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுச்சபையில் எதிர்காலம் குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார்.